வணக்கம். செங்கதிர் செய்திகளுக்காக சக்தி சாதனா. வேதாரண்யத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 100 நாள் வேலையை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும். 100 நாள் வேலைக்கான தினக்கூலி ரூபாய் 600 உயர்த்த வேண்டும். ஆயக்கரன்குளம் 1 ஊராட்சியில் வடக்கு வெட்டுக்குளம் கரையில் 85 ஆண்டு காலமாக வசித்து வரும் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். வேதாரண்யம் ஒன்றியத்துக்குட்பட்ட பஞ்சாயத்துகளில் உள்ள குடிநீர் பிரச்சினைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும். கத்தரிப்பள்ளம் ஊராட்சியில் தெற்கு குத்தகை பகுதியில் சமுதாய கூடம் அங்கன்வாடி மையம் அமைத்து தந்திட வேண்டும். நாகக்கொடையான் ஊராட்சி மேற்கு நடுசாலை தெருவில் வசிக்கும் மக்களுக்கு சமுதாய கூடம் குடிநீர் சாலை வசதி. குறிப்பாக ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த பிரச்சினைகளை பெரும் அளவில் உள்ளதாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய தலைவர் பிரபு, ஒன்றிய துணை செயலாளர் பிரபாகரன், வடிவேல் நாகை மாவட்ட செயலாளர் வெங்கட்ராமன், நாகை மாவட்ட பொருளாளர் வேதாரண்யம் ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட 50 மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அனைத்து ஊராட்சிகளிலும் அடிப்படை வசதிகள் சரியே செய்து கொடுக்கப்படவில்லை. கடந்த 15-20 ஆண்டு காலமாக வேதாரண்யம் ஒன்றியம் பின்னோக்கிய நிலையை சென்று கொண்டிருக்கின்றது. அப்பொழுது வாலிபர் சங்கத்தின் சார்பாக நாகை மாவட்ட குழுவின் அறிவுறுத்தின் பேரில் இந்திய விநாயகர் வாலிபர் சங்கத்தின் வேதாரண்யம் ஒன்றிய குழுக்கள் ஒன்றிணைந்து ஊராட்சி வாரியாக ஒரு ஆய்வு நடத்திருக்கின்றோம். அதில் அடிப்படை தேவை, அதாவது ஒரு உள்ளாட்சியில் எந்தெந்த பணி முக்கியமானது என்று ஒரு ஆய்வினை செய்து அந்தந்த கோரிக்கைகளை முன்வைத்து இன்று வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் மீது இந்திய இணைய வலிவு சங்கத்தின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம். குறிப்பாக அனைத்து ஊராட்சிகளிலும் குழந்தைகளின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு செயல்படாமல் இருக்கும் அங்கன்வாடி மையங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.